நான் எடுத்துறேன், நானே எடுத்துறேன். இங்க இருங்க. அப்பா சார்ஜர் எடுங்க. என்னாச்சுமா? யோ கார்த்தியானால இந்த சார்ஜர் எடுக்க நம்ம ரூமுக்கு வரேன்னு சொன்னாரு. நான் தான் தடுத்து எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். நினைக்கிறேன். சார்ஜர் ஏறுதாண்ணா? ஏறு. சிங்கத்தோட குகையை தேடி வந்த மானோட கதை மாதிரி ஆயிப்போச்சு என்னோட கதை. உங்க மனபாரத்தை குறைக்கத்தான் நான் இங்க வந்தேன். இப்போ நானே உங்களுக்கு பெரிய பாரம் ஆயிட்டேன்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீங்க அம்மா பக்கத்துல இருக்கிறதே எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்பா. டே வசந்த், இந்த பசும்பால்ல பணம் கற்கண்டு போட்டு காய்ச்சி கொண்டு வந்திருக்கேன், குடி. உடம்புக்கு ரொம்ப நல்லது. கார்த்திக்கு சாபம் விட்டு அனுப்புனீங்கல்ல, பலன் இப்ப கை மேல கிடைச்சிருக்கு. கார்த்திக் அவன் ஃப்ரெண்டோட பைக்ல போறப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ, என்னடா சொல்ற? கார்த்திகோட ஃப்ரெண்ட் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. கார்த்திக் எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்படி அவனுக்கு ஏதாவது ஆயிருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். டேய், எந்த நேரத்துல என்னடா பேசுற? என்ன இருந்தாலும் அவன் புள்ளடா. அவனை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து ஆளாக்கி இருக்கேன். எப்படிடா பதட்டப்படாம இருக்க முடியும்? நீங்க அவனை திட்டி சபிச்சத பார்த்தா அப்படி தெரியலையே. அவன் என்ன எதிர்த்து எதிர்த்து பேசுறான்டா. அவன் என்ன எதிரி மாதிரி நினைக்கிறான். பயப்பட ஒண்ணும் இல்லம்மா. பைக்ல விழுந்து அடிபட்டிருக்கிறது அவன் ஃப்ரெண்டுக்கு தான். கார்த்திக் நல்லா தான் இருக்கான். அப்போ அவன் இன்டர்வியூக்கு போலையா? இது எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு பாடம். அம்மாவை எதிர்த்துக்கிட்டு எங்க போனாலும் அந்த காரியம் விளங்காது. போற வழியில இப்படிதான் தடங்கள் உண்டாகும். தப்பு உங்க பக்கம் இருந்தாலும் பெத்த தாய் சபிச்சா அது நிச்சயம் பலிக்கும். பெத்த தாய் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறப்போ சொந்த மகனை ஆசீர்வதிக்கலனாலும் அவனுக்கு சாபம் கொடுக்காதீங்கம்மா. அதுக்கான அவசியத்தை பிள்ளைங்க தான் உண்டாக்குறாங்க. இன்னைக்கு எப்படியோ ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்டான். எப்பவும் இதே மாதிரி சபிச்சுக்கிட்டே இருந்தா சில சமயம் வெளியே போற பிள்ளைங்க உயிரோட திரும்பி வரமாட்டாங்க. அதான் உங்க விருப்பம்னா தாராளமா சாபம் கொடுங்க. இது நம்ம பிரசாந்த் அண்ணனாமா? அண்ணன் எவ்வளவு மாறிட்டாருமா? இது வரைக்கும் உங்க முகத்தை பார்த்து பேசினதே இல்லை. யாருக்காகவும் உங்களை குத்தம் சொன்னதும் இல்லை. தலையண மந்திரத்துக்கு தனி சக்தி தான்.
அவ உண்டாக்குன மாற்றம் தான் இதெல்லாம். என் மகன் எவ்வளவுக்கு எவ்வளவு மாறுறானோ அவ்வளோ கஷ்டம் அவன் பொண்டாட்டிக்கு என் கையால் ஏற்படும். தினம் தினம் அவ சித்திரவதை அனுபவிப்பா. வீட்டில் இருந்தா போன் பண்றான்னு நினைக்கிறேன். தி கிரேட் சேதுலட்சுமி என்னோட அம்மா. அம்மா பேசுறேண்டா. தெரியுது, எது கூப்பிடுறீங்க? செத்துட்டேனா இல்ல இன்னும் உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்சுக்கவா? செத்தெல்லாம் போகல, இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு பிரசாந்த் அண்ணகிட்ட போன்ல சொன்னேன். அப்புறம் என்ன, இப்ப எப்படி இருக்கு? எனக்கா? எனக்கு ஆக்சுவலி இப்ப நல்லா பசிக்குது, வயிறு நிறைய சாப்பிட்டா சரியப்படும். விஷ பாம்பா இருந்தாலும் வந்து என் வயித்துல பிறந்துட்டல்ல, மனச கேட்காம போன் பண்ணிட்டேன். இன்னும் என் ஆத்திரத்தை கிளப்பி என் சாபத்தை வாங்கி கட்டிக்காத, அது உனக்கு நல்லதில்ல. ஏய், வீட்டுல இருந்து அக்கறைய அம்மா பேசுறாங்க, ஏன் இப்படி எரிஞ்சு விழுற? அட நீ வேற, அம்மா கிட்ட இப்படி பேசலனா என்னை அவங்க அடிமையாக்கிடுவாங்க. எங்க அம்மா கிட்ட நியாயம் எதுன்னு எடுத்து சொன்னா பெத்த பிள்ளைக்கே சாபம் விட்டுருவாங்க. சத்தியமா சொல்றேன், இது ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் இங்க இருக்கும்போது எனக்கு நிம்மதி இருக்கு. இன்ஃபேக்ட் வீட்டுக்கு போக எனக்கு சுத்தமா பிடிக்கலடா. ஐயா சாமி, நீ வேணா இங்க ரெண்டு நாள் இருந்துட்டு வா, என்ன ஆளை விடு, நான் இப்பவே கிளம்புறேன். அடிச்சனும் சும்மா. பாத்தியா, அம்மாக்காரையும் பிள்ளையும் பேசிக்கிட்டத பாத்தியா? அப்பா, அது இவர் சொல்லிதான் கேட்கணுமா? நீங்க சொல்லும் போதே எங்களுக்கு நல்லா தெரியும். அவனுக்கு மட்டும் இல்ல, வீட்டை விட்டு இங்க வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நீ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச, இந்த வீட்டுல நடக்க கூடாததெல்லாம் நடக்குதுரி. உனக்காக என்னை எதிர்த்து பேசின என் பிள்ளைக்கு ஆபத்து வந்துருச்சு. இன்டர்வியூக்கு போனவனுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாண்டே, என் புள்ள ஆண்டவ புண்ணியத்துல எப்படியோ தப்பிச்சிட்டான். ஆனா நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த நல்லதும் நடக்காது. உன்னை ஆதரிக்கிறவங்களுக்கு இதுதாண்டி கதி, ஒரு நாளும் உருப்பட முடியாது. ஏத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க கார்த்திக்? நீங்க பெத்த புள்ள தானே, அப்புறம் எதுக்கு சாபம் கொடுக்கறீங்க? இது அவன் மேல உள்ள ஆத்திரம் அல்ல, உன்னோட உள் பகை. உனக்காக யாரு என்னோட சண்டை போட்டாலும் உனக்கு ஆதரவா பேசினாலும் அவங்க என்னோட ஜென்ம விரோதி தான். உன்னால இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியலன்னா கோயில் கொலன்னு எங்கேயாவது போய் தொலை. அங்க யாராவது உன் ஆசையா பார்த்தாங்கன்னா அவனையும் என் பிள்ளைய மயக்கின மாதிரி மயக்கி உன் முந்தானையில முடிஞ்சுக்கும். அவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா குடும்பம் நடத்துற வழிய பாரு.
அப்பதான் உனக்கும் எங்களுக்கும் விடிவு காலம் பிறக்கும். இந்த வீட்டுல உன்னால ஒரு நாளும் நிம்மதியா வாழ முடியாது. ஒரேடியா ஒழிஞ்சு போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. நான் வேணுன்னா ஒழிஞ்சு போறேன். இன்னொருத்தனோட இல்ல கௌரவமா ஏன் வீட்டுக்கே போயிடுறேன். நான் சாகுற வரைக்கும் என்னோட புருஷன் உங்க புள்ள மட்டும்தான். உங்க புள்ள என் கழுத்துல கட்டின தாலி இருந்தாலும் சரி, அதை நீங்க பறிச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல உங்க புள்ள வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, திவ்யா என்னைக்கும் திவ்யா பிரசாந்த் மட்டும்தான். என் பேருக்கு பின்னால இன்னொரு ஆம்பளை பேரு வராது. உங்கிட்ட கண்ணகி தோத்து போயிட்டா போ. அப்போ கடைசி வரைக்கும் நீ அவனை விட்டு போக மாட்டல்ல, அவனை வேற கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டல்ல. கொல்லுங்க, என்ன நீங்க கொன்னுடுங்க. நான் செத்தாதான் என்கிட்ட இருந்து உங்க புள்ளைய நீங்க பிரிக்க முடியும். உன்னை கொண்டுட்டு இந்த வயசுல நான் ஜெயிலுக்கு போகணுமா? ஏன் நீ தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக கூடாது? நீயும் நிம்மதியா போய் சேர்ந்துருவ, நாங்களும் சந்தோஷமா இருப்போம்ல. அது எப்படி நீ தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவ? புடிச்சது புளிய கொம்பில்லையா? நீ போக மாட்ட, எங்களை விட்டு ஒழிஞ்சு போகவே நடந்துட்டு போது விடுங்கப்பா, நீங்க வாங்களேன் என் ஃப்ரெண்டை பார்க்கலாம். சரி சரி வா. இங்க பாருங்க. ஏய் அப்பாடா வாங்கப்பா. வணக்கம்பா. நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கேன். கார்த்திக் காட்டின ஃபேமிலி போட்டோல நான் உங்களை பாத்திருக்கேன்ப்பா. அப்படியா? இப்ப எப்படி இருக்கு? கொஞ்சம் வலியா இருக்குப்பா. மெடிசன் சாப்பிட்றது கொஞ்சம் மயக்கமாவே இருக்கு. சரி, வேற ஒன்றும் இல்லைப்பா. என்னை இன்டர்வியூ கொண்டு போய் விட பைக்கை கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்ட சொன்னேன், அதில் இப்படி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா, விடுறா. இதெல்லாம் போய் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கலாமா? அப்பா பக்கத்து பெட்லேயும் இதே மாதிரி தான் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் இருக்கு. இங்கே வந்ததில் அவங்க பழக்கமாயிட்டாங்க. நீங்கள் வாங்கலாம், போய் பார்த்துட்டு வந்துடலாம். நான் எதுக்குடா? அட சும்மா வாங்கப்பா, போய் பார்த்துட்டு வந்துடலாம். சொன்ன கேள்டா, வேணாண்டா. ஐயா வாங்கப்பா. வேணாண்டா. அப்பா
பொண்ணுக்கு தங்க மனசு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பொண்ணுக்கு தங்க மனசு தொடர்கிறது. இதே எங்க அப்பா. ஓ, இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதான் மனசு கேட்காம பதறி அடிச்சு ஓடி வந்தேன். இவங்களுக்கு என்ன ஆச்சு? அம்மா ரோடு கிராஸ் பண்றப்போ கார் வந்து மோதிருச்சு. ரொம்ப சீரியஸா இருந்தாங்க, இப்ப பிரச்சனை ஒன்றும் இல்ல. எங்க ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுறானுங்க, நாம தான் பார்த்து நடந்துக்கணும். எப்படியோ உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா பார்த்துக்கோங்க, நான் வரேன். வாங்கப்பா வாங்க. என்னப்பா கவர்லாம் பலமா இருக்கு? சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கா? சாப்பாடு? அம்மா என்ன மூணு வாங்கிட்டு இருக்கீங்க? அது ரெண்டு உங்களுக்கு ஒன்னு எனக்கு. சொன்ன கோச்சுக்க மாட்டீங்களே? சொல்லு. இந்த ரெண்டையும் அவங்க அம்மா கொடுத்துருவோம், இன்னொன்னு இவங்கிட்ட கொடுத்துருவோம், நம்ம வெளியே போய் சாப்பிட்டு வந்துடலாம். அதுவும் சரிதா, கொடு கொடு. டே இந்த சாப்பிடு. சரிடா. சரியா, நான் போய் கொடுக்கிறேன். உங்களுக்கு தான் சாப்பாடு கொண்டு வந்தேன். இதை பிடிங்க, நான் சொல்கிறேன். ஆக்சுவலி எனக்கு ஒன்றும் இல்லைன்னு நான் ஃபோனில் சொல்லிட்டேன், அப்பா தான் நம்பாமல் என்னை பார்க்க ஓடி வந்துட்டு. அதனால தானே உங்கள் அப்பாவை எங்களால் பார்க்க முடிஞ்சது. சந்தோஷம். நாங்கள் இன்னைக்கு ஈவினிங் டிஸ்சார்ஜ் ஆகிடுவோம். உங்களுக்கு டாக்டர் என்ன சொன்னார்? ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காரு. ஓ, தேங்க் காட். சரி, அப்போ பயப்பட வேண்டாம். நான் அவளுக்கு பேசிட்டே இருக்கேன் பாருங்க. நீங்க சாப்பிடுங்க. டேக் கேர். பா, பாவம் பாவங்க. சொந்தக்காரங்க யாரும் இல்லை, அப்பா வெளிநாட்டில் இருக்காருன்னு அந்த பொண்ணே சொல்லுது. ஆனா அதான் உண்மைன்னு எனக்கு தோணலை. அது ஏன் அப்படி? அந்த பொண்ணுக்கிட்ட உங்க அப்பா எங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு அந்த பொண்ணுக்கு உடனே பதில் சொல்ல தெரியல, தடுமாறி தான் பதில் சொன்னுச்சு. அதான். ஏன்பா உங்க முகம் சட்டுன்னு வாடி போயிடுச்சு? அது இல்லை, அம்மாவும் பொண்ணையும் பார்க்குறப்போ கொஞ்சம் பாவமாக தோணுச்சு. ஒருவேளை அந்த பொண்ணு சொன்னது உண்மையாக இருக்கும்டா. அவ அப்பா ஃபாரில் இருந்தாலும் இருக்கலாம். சார், இதை கொடுத்து கவுண்டரில் பில் கட்டிடுங்க, இன்னைக்கு உங்களுக்கு டிஸ்சார்ஜ். சரிப்பா, நான் போயிட்டு பில்லு கட்டிட்டு வந்துடுறேன். சரியா? சரி. ஏய், பாக்கெட்டில் இருந்த காசெல்லாம் காலிடா. ம், சரி, நான் போய் பில்லு கட்டிட்டு வந்துடுறேன். பொண்ணுக்கு தங்க மனசு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பொண்ணுக்கு தங்க மனசு தொடர்கிறது. அப்பான்னு சத்தம் போட்டு கூப்பிடுவாமா? கார்த்திகா, சும்மா ரெடி. என்னமா, பக்கத்திலே இருந்துகிட்டு நம்ம கிட்ட வராத அப்பாவை பார்க்க பார்க்க கோபமா வருதுமா? இங்க பாரு, அப்பாவை நீ எப்பவும் பார்க்கணும்னா நீ இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். கார்த்திகா, என் ஃப்ரெண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஓ, போயிட்டு வரேன்னு சொல்லதா மாத்தேன். நாங்கள் போயிட்டு வரோம். என்கிட்ட உங்கள் நம்பர் இருக்குது கார்த்திகா. நான் அடிக்கடி உங்களுக்கு ஃபோன் பண்ணி அம்மா பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
அம்மாக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அம்மா உடம்பு பார்த்துக்கோங்க, நான் வரேன். சரிப்பா. சரிங்க, வரோம். வரமா மேடம். என்ன பிரயோஜனமா? அண்ணான கூப்பிட்டு பேச முடியலையே. உங்கள் ஸ்டார் விஜய்.